ஹலோ அண்ட் வெல்கம் டு ஏஎம்எல்டி ஃபோர்ஸ். இன்னைக்கு நம்ம போடலாங்க கூட்டு அடுப்பு இல்லாம சமையல் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல புடலங்காக்கு தோலை நல்லா சீவிட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கிறோம். இப்போ காய்கறியை வந்து நம்ம அடுப்பு இல்லாமல் எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணியை பிடிச்சிக்கிட்டேன். அதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டேன். அந்த எலுமிச்சம்பழ சாரில் வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க காய்கறி புடலங்காய் ப்ளஸ் கொஞ்சம் இஞ்சி அப்புறம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி இதை மட்டும் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடணும். அவ்வளோதான். இது வந்து நல்லா 15 நிமிஷம் கழித்து சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ தண்ணியை வடித்து எடுத்துருவோம். இப்போ நம்ம ஊற வச்ச காய்கறிலாம் சூப்பராக வந்துருச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு, நல்லா திக்காக ஆட்டின தேங்காய் பால், கொஞ்சம் வெண்கடுகு, பெப்பர், சீரகம், பாசிப்பயிறு, தனியா, மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேங்காய் துருவல், அப்புறம் கொத்தமல்லி இதை மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா சூப்பரான சுவையான ஹெல்த்தியான உயிருள்ள சத்துள்ள ஃபுட்டு புடலங்காய் கூட்டு ரெடி. சூப்பர். இந்த ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.